வணக்கம். நான் சித்தமுருகேசன். எம்.ஆர்.ராதா சொன்ன நாய்க்கதை, அது என்ன நாய்க்கதை? ஒரு நாய் குழஞ்சிக்கிட்டே கிடந்ததுதான். பாதி ராத்திரி எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து கேட்குறாங்க, நாயே நீ ஏன் குலைக்கிற? அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், எனக்கு ஒன்றும் தெரியாது, பக்கத்தில் ஒரு நாய் குலைச்சிது, அதனால் நான் குலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இது என்னடா மேட்டர்னா, அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற நாயை ஏதோ ஒரு காருக்காரன் இடிக்க பார்த்துருமா, அதனால் அது காரணம் பயம், கார் வரும்போது தான் அது குலைக்கும், அது குலைக்கும் போதெல்லாம் இந்த தெரு நாய் குலைக்கும். அந்த மாதிரி இந்த பிராமணர்களை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். மைக்ரண்ட் அவங்க, அவ்வளோதான். வந்தேரிகள் அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்காங்க, அவர்கள் மைக்ரண்ட்ஸ், அவ்வளோதான். அதை வச்சு அவங்களுடைய சைக்காலஜியை வந்து நாம் அசஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த நியூ பிராமின்ஸ், அதாவது வந்து சூத்ராள்லியே சில பேர் வந்து அவார்ட்டை ஏதோ மெடல் வாங்கிடணா அப்படின்னு, ஏ எதுக்குங்க போட்டு அவாலையே நொட்டுறீங்க அப்படின்னு நொட்டுவான். அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து இந்த கோயில் குளம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய சூத்ராள். இவனுங்களுக்கு வந்து என்னடான்னா, யாரோ நூலை மாட்டி இவனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இது இந்த நாய் வந்து எங்கே போனாலும் சூத்திர நாய் தான், அது அந்த நாய்க்கு தெரியாது. இது என்னடான்னா பிரச்சனை, இந்த மனு தர்மம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, டைம் இருந்தால் பாருங்க. இந்த மனு தர்மத்தை பற்றி நம்முடைய வியாக்கியானத்தெல்லாம் சேர்த்து தொடராக போட்டுக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த புஸ்தகம் ஒரு நண்பருக்கு கொடுத்தேன், அவர் அதை அப்படியே செட்டு பண்ணிட்டார். அதை வர வைக்கணும், இன்னொரு காப்பி வர வச்சு அதை தொடரணும். அது அப்புறம் கதை. இது மனு நீதி அப்படின்னா அது ஏதோ பழைய சமாச்சாரம் நினைக்காதீங்க. இந்த நீட்டு ஸ்கூலில் சேரும்போது நீங்கள் உபரியாக ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டுமா, இந்த கேள்வி. அதே போல் இப்போ வந்து மாநில மத்திய அரசு வேலைகளுக்கு ஒரே ஒரு பரீட்சை. நீங்கள் வந்து இந்த மகாபாரதத்தில் வரும் கர்ணனை எப்படி கழட்டி விடுறாங்க பாருங்க, கர்ணனை எப்படி கழட்டி விடுறாங்க பாருங்க. அதே தான் படிக்கக்கூடாது, படித்தாலும் ஒய்யால் பரீட்சைக்கு வரப்படாது, பரீட்சைக்கு வந்தாலும் நீ பாஸ் ஆகப்படாது, நீ பாஸ் ஆனாலும் உனக்கு வேலை கிடைக்கப்படாது. ரொம்ப நல்ல எண்ணம் ஒய்யால. சரி, பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுற்றுலேருந்து.